நாங்கள் வந்து வேடப்பட்டியிலேருந்து வரோம். நாங்கள் வந்து நேரு காலேஜில் வந்து நான் ஃபிசியோதெரப்பி படிக்கிறேன். எனக்கு வந்து எஜுகேஷனல் லோன் வந்து ரொம்ப கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ பொள்ளாச்சி எம்பி சண்முகசுந்தரம் அவரோட ஸ்கீம் மூலயமா வந்துட்டு எனக்கு இப்போ லோன் கிடச்சிருக்கு. நானும் எங்கள் அண்ணா வந்து இங்கே லோன் அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் கற்பகம் காலேஜில். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் என்ன தான் அலைஞ்சு தெரிஞ்சு கிடைக்குமோன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், ரொம்ப ஈஸியாக லோன் கிடைக்கிற மாதிரி ஸ்கீம் ஏற்படுத்தி கொடுத்த பொள்ளாச்சி எம்பிக்கு சண்முகசுந்தரம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம், என் பேர் ஸ்ரீமதி, நான் ரத்தினம் காலேஜ்லேருந்து வரேன். கற்பகம் காலேஜில் நடைபெறும் கல்வி கடன் முகாம் வந்து ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. இதுக்கு உதவி பண்ண முதல்வருக்கும் திரு சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் நன்றி. இன்று கற்பகம் பல்கலைக்கழகத்தில் மாபெரும் கல்விக்கடன் முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகசுந்தரம் அவர்களின் முன்முயற்சியால் தமிழகத்தின் முதல் முயற்சியாக இந்த கடன் முகாமானது நடைபெறுகிறது. இது பல ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறுவதற்காக இந்த முகாமானது நடத்தப்படுகிறது. இதுபோல முகாம்கள் தமிழகமெங்கும் நடைபெற எங்களுடைய வாழ்த்துக்கள். அனைத்து மாணவர்களும் பயனுற இந்த திட்டம் மிக பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகிறோம். வணக்கங்க, நாங்கள் வந்து வெள்ளலூர்லேருந்து வந்திருக்கிறோம். என் பையன் வந்து பிஎஸ்டி பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறாங்க, ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. இந்த வருஷம்தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். அவனுக்கு வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 30,000 to 40,000 ஆகுது ஃபஸ்ட் இயர்லேயே. ஒவ்வொரு செமஸ்டருக்கும் வந்து 40,000 rupees பண்ணும்போது என் பையன் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கேம்ப் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த நமது பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு சண்முகசுந்தரம் சார் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திருமிகு கு சண்முகசுந்தரம் ஐயா அவர்களை அழைக்கிறோம். இறைவனுடைய படைப்பில் அனைவரும் ஒரே மாதிரி பிறப்பதில்லை. உடல் ஊனமுற்றவன் ஊனமில்லாதவனை விட வலிமையாக இருக்கின்றான். அறிவுள்ளவர்களைப் போல் அறிவு குறைவாக பெற்றிருப்பவர்களால் செல்வத்தை ஈட்ட முடிவதில்லை. ஒரு வலிமையுள்ளவனைப் போல் வலிமை இல்லாதவனால் போராடி வெற்றி பெற முடிவதில்லை. ஆக ஒரு சமத்துவம் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் பொழுது செல்வமும் பொருளாதாரமும் இல்லாதவனுக்கு கல்வியும் வளர்ச்சியும் எட்டுவதில்லை. ஆக அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர். அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த கல்விக்கடன் வழங்கும் முகாம் இன்றைக்கு சிறப்பாக துவங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய கனவு கண்டை பெரியாரினுடைய கனவை அண்ணாவினுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய இந்த அரசு இனி கோவை மாவட்டத்தில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் கல்வி கட்டணம் கட்டுவதற்கு வழியில்லை என்று யாரும் கண்ணீர் சிந்தவும் கூடாது. என்னால் படிக்க முடியல என்று வீட்டிலே முடங்கிவிடவும் கூடாது. இந்த அரசாங்கம் உனக்கு எல்லா உதவியும் செய்ய தயாராக இருக்கிறது. அதற்கு மேடையிலே இருக்கக்கூடிய அரசு, மேடையிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், கூடியிருக்கக்கூடிய அனைத்து துறையை சார்ந்தவர்களும் கரம் கோர்த்து இந்த பணியை கையில் எடுத்திருக்கின்றோம். ஏதோ இது ஒரு நாள் முகாம் கிடையாது, இது ஒரு நாள் நிகழ்ச்சி கிடையாது. வருங்காலத்தில் இருக்கக்கூடிய சந்ததி, இந்தியாவினுடைய 140 கோடி மக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்கள், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த 40 லட்சம் மக்கள், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் கல்வியை பெற்றாக வேண்டும். அந்த கல்விக்கு தடையாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை உடைத்தெறிக்கூடிய சக்தியை, சூளுரையை இந்த நேரத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கல்வி கடனில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். மீண்டும் ஒரு முகாம் நடத்துவோம். இன்றைக்கு விடுபட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு முகாம் நடத்துவோம், அன்றைக்கு விடுபட்டவர்களுக்கும் பெற்றுத்தரப்படும். எனவே இந்த உறுதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக, மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் சார்பாக, பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினரின் சார்பாக இந்த நிகழ்வு வெற்றியடைய வேண்டும் கைகோர்ப்போம். நன்றி, வணக்கம்.